அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹ். இதுவரைக்கும் நம்மளோட மாட்டுவண்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடவும். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும். பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு உடனடி வேலை. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் பணி 12 வகுப்பு மற்றும் டைப்ரைட்டிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணிகள் விவரம்: ஸ்டெனோகிராஃபர் சி, ஸ்டெனோகிராஃபர் டி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லோயர், டிவிஷன் கிளார்க். கல்வி தகுதி: +2 மற்றும் தட்டச்சு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு: டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு 18 முதல் 25 வரை இருக்கலாம், மற்ற பணிகளுக்கு 18 வயது முதல் 27 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தொழில் பார்த்து கொள்ளவும். கடைசி நாள், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 19/9/2020 ஆகும். 10 வகுப்பு மற்றும் ஐடிஐ படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு: சென்னையில் வேலை, உடனே விண்ணப்பியுங்கள். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி நிறுவனத்தில் பணி உடனடியாக விண்ணப்பியுங்கள். பணியின் விவரம்: டெக்னீசியன் கிரேட் ஏ, கல்வி தகுதி 10 மற்றும் ஐடிஐ. விண்ணப்பிக்க தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன் பார்த்து கொள்ளவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2020 ஆகும். 12 வகுப்பு படித்தவர்களுக்கு இந்திய இராணுவத்தில் வேலை வாய்ப்பு: நம் இந்திய இராணுவத்தில் டெக்னிக்கல் என்ட்ரி பிரிவில் 12 வகுப்பு படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு, உடனே விண்ணப்பியுங்கள். பணியின் விவரம்: டெக்னிக்கல் என்ட்ரி, கல்வி தகுதி 12 வகுப்பில் இயற்பியல், வேதியியல், கணிதத்தில் குறைந்தது 70% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 19 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2020 ஆகும். 10-12 வகுப்பு படித்தவர்களுக்கு மதுரை மாவட்டம் ரேஷன் கடைகளில் வேலைவாய்ப்பு: தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம். நிறுவனம்: தமிழ்நாடு ரேஷன் கடை. பணியின் விவரம்: நியாய விலைக்கடை விற்பனையாளர் மற்றும் நியாய விலைக்கடை கட்டுநர். பணியிடம் மதுரை. கல்வி தகுதி சேல்ஸ் பர்சன், பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். பேக்கர் பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். வயது வரம்பு 20 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2020 ஆகும். தமிழ்நாடு அஞ்சல் துறையில் கிராம அஞ்சல் ஊழியர் பணி 10 வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அஞ்சல் துறையில் கிராம ஊழியர் நியமிக்கப்பட உள்ளனர், தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சியுடன் கணினி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன் பார்த்து கொள்ளவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2020 ஆகும். தனியார் பள்ளிகள் முழு கட்டணங்களை கேட்டால் ஒரே ஒரு இமெயில் அனுப்புங்க. சென்னை ஆட்சியர் அறிவிப்பு: சென்னை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் 100% முழு கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்தும் தனியார் பள்ளிகள் குறித்து இனி நீங்கள் மின்னஞ்சல் மூலம் புகார் அளிக்கலாம். சென்னை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் 100% கட்டணம் செலுத்த கோரி பள்ளிகள் கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளன. ஆகவே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் சார்பான கல்வி கட்டணம் குறித்தான புகாரினை fees.complaint@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிவிட சென்னை வாழ் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் சீதாலட்சுமி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சொத்து வரி, தொழில் வரி செலுத்த காலக்கெடு நீட்டிப்பு சென்னை மாநகராட்சி அறிவிப்பு: சென்னையில் தொழில் வரி மற்றும் தொழில் உரிமம் புதுப்பித்தலுக்கான தொகையை செப்டம்பர் 30 தேதிக்குள் அபராதமின்றி செலுத்தலாம். கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு அவகாசம் வழங்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தொழில் வரி, தொழில் உரிமம் புதுப்பித்தலுக்கு செலுத்த வேண்டிய தொகை அபராதம் இல்லை, எவ்வித அபராதமின்றி செப்டம்பர் 30 தேதிக்குள் வரியை செலுத்தலாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மீண்டும் அடுத்த அதிரடி: பப்ஜி உள்ளிட்ட 118 செயலிகளுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. பப்ஜி கேமிற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப கொள்கை விதிகளை மீறியதாக டிக்டாக், ஷேரிட், யூசி புரசர், கேம் ஸ்கேனர் உள்ளிட்ட 59 சீன செயலிகளுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்
இந்நிலையில் தற்போது மேலும் 118 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதில் பிரபல ஆன்லைன் விளையாட்டான பப்ஜி உள்ளிட்ட மேலும் 118 செயலிகளுக்கு தற்போது தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது மத்திய அரசு. மெட்ரோ ரயில் சேவைக்கான வழிகாட்டு நூல்கள் வெளியிட்டது மத்திய அரசு. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிட்டுள்ளன. அதன்படி பயணிகள் அனைவரும் மாஸ்க் அணிந்து வர வேண்டும். மேலும் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பிறகு பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்பட வேண்டும். கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்கள் மூடப்பட்டிருக்கும். உடல் வெப்பநிலையை பரிசோதனைக்கு பின் கரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் மாஸ்க் அணிவது கட்டாயம். மாஸ்க் இல்லாமல் வரும் பயணிகளுக்கு கட்டணம் பெற்றுக்கொண்டு மாஸ்க் வழங்கப்படும். ரயில் நிலையங்களில் நுழைவு வாயில்களில் சானிடைசர்கள் வைக்கப்பட்டிருக்கும். அமெரிக்கன் $1 இந்தியாவின் பண மதிப்பு 23.44 ரூபாய் உள்ளது. சவுதி 1 ரியால் இந்தியாவின் பண மதிப்பு 19.58 ரூபாய் உள்ளது. குவைத்தின் 1 தினார் இந்தியாவின் பண மதிப்பு 240.32 ரூபாய் உள்ளது. இன்று சென்னையில் 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 4,877 விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் தங்கத்தின் விலை 39,016 விற்பனை செய்யப்பட்டது. இன்று சென்னையில் 24 கேரட்டின் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,320 விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் தங்கத்தின் விலை 42,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய் 65 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டது. 8 கிராம் வெள்ளியின் விலை 524 ரூபாய் 80 காசுகளாக விற்பனை செய்யப்பட்டது. இன்று சென்னையில் பெட்ரோலின் விலை 85 ரூபாய் 4 காசுகளாக உள்ளது. இன்று சென்னையில் டீசலின் விலை 78 ரூபாய் 87 காசுகளாக உள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருக்க நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனலோட நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைந்து நன்மை செய்வோம்.